வணக்கம். மின்னல் தொலைக்காட்சி பார்வையாளர்களே, இம்மாதம் 14 தேதி இலங்கையில் தேர்தல், பாராளுமன்றத்துக்கான தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இதில் கட்சியின் தலைவர்களும் வேட்பாளர்களும் மிக தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் அவர்களின் கட்சி நிலவரங்கள், மக்கள் எந்த அளவுக்கு அவர்களை கவனத்தில் கொண்டிருக்கிறார்கள், யாரை அதிகமாக விரும்புகிறார்கள் என்பது சம்பந்தமாகவும், தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன விதமான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகிறது, அது மக்களை கவர்ந்திருக்கிறதா, நாட்டுக்கு தேவையானவற்றை அவர்கள் சொல்கிறார்களா என்பது பற்றியெல்லாம் பேசி பார்ப்பதற்காக இன்று நம்மோடு இணைகின்றார் ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர் திரு ரோய் விக்னராஜ் அவர்கள். வணக்கம் ரோய். வணக்கம் பிரபா. வணக்கம் அன்பினர்களே, பார்வையாளர்களே. நல்லது. இலங்கையின் இந்த பாராளுமன்ற தேர்தல் 14 தேதி இந்த மாதம் நடைபெறவிருக்கிறது. தேர்தல் பிரச்சாரங்கள் முழுவீச்சில் அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களும் செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த பிரச்சாரங்கள் சம்பந்தமாக நீங்கள் அதிக கவனத்தில் எடுத்துக்கொண்ட விடயங்களாக, அவர்களால் பேசப்பட்ட விடயங்களில் எதனை முன்னிறுத்தி பார்க்கிறீர்கள்? இந்த பிரச்சாரங்கள் விடயமாக கூறுவதாக இருந்தால் அது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த நவீனத்துவம் நவீனமயப்பட்ட இந்த காலகட்டத்திலும், குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் நவீனமயப்படுத்தப்பட்டு எல்லோருடைய விரல் நுனியிலும் தகவல் இருக்கின்ற இந்த காலகட்டத்திலும், எங்களுடைய தமிழ் வேட்பாளர்கள் பேச வேண்டிய விடயத்தை பேசாமல் ஒருவருக்கொருவர் வசைபாடுவதும் ஒருவரை ஒருவர் குறை கூறுவதுமாக இருப்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இதனால் இன்று என்ன நடைபெறப் போகின்றது என்று என்னவென்றால், அதாவது இன்று இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றம், ஜனாதிபதி தேர்தல் மூலம் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் பரவலாக நாடு வாரியாக ஒரு அனுர அலை என்கின்ற ஒரு அலையை தோற்றுவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த அலைக்குள் இளைய சந்ததியினர், அதாவது ஆங்கிலத்தில் மிலேனியல்ஸ் என்று கூறுவார்கள், 1980-85 ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்தில் பிறந்தவர்கள், அல்லது அந்த ஆண்டு கால பகுதிகளில் பிறந்தவர்கள் இன்று தங்களுடைய முதலாவது அல்லது இரண்டாவது வாக்கை செலுத்தும் அளவில் இருக்கின்றார்கள். இவர்கள் வளர்க்கப்பட்ட சூழல், இவர்கள் வளர்ந்த சூழல் ஒரு சர்வதேசமயப்படுத்தப்பட்ட சூழல் மட்டுமல்ல, தகவல் தொழில்நுட்பம் அவர்களுக்கு விரும்பியவாறு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்கள் வளர்ந்திருந்தார்கள். அதாவது அவர்களுக்கு அதற்கான அந்த அக்சஸ் இருக்குமாக இருந்தால், அதற்கான பொருளாதாரம் அவர்களிடம் இருக்குமாக இருந்தால், நிச்சயமாக அவர்கள் அவர்களுடைய கைத்தொலைபேசி ஊடாக பல விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு யுகத்தில் தான் அவர்கள் வளர்ந்தார்கள். அவர்களிடம் போய் எங்களுடைய அரசியல்வாதிகள் அவர்கள் முன்பாக ஒருவரை ஒருவர் வசைபாடுவதும் ஒருவர் மீது ஒருவர் குறை கூறுவதும், தங்களுக்கிடையே இருக்கின்ற பிணக்குகளை சரியாக வெளிப்படையாக சொல்லாமல் இருப்பதும் இந்த இளம் சந்ததியினரை ஒரு குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. அதன் காரணமாக இந்த சந்ததியினர் அவர்கள் வளர்ந்து வருகின்ற காலகட்டங்களில் அவர்கள் விரும்பிய ஒரு விடயம்தான் ஊழல், லஞ்சம், சமூக அநீதிகள், சமூக சீர்கேடுகள் இருக்கக்கூடாது என்று இவற்றை முன்வைத்துத்தான் அனுர இப்பொழுது ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்றார். ஆகவே அந்த அலைக்குள் எங்களுடைய இந்த தமிழ் இளைய சமூகம் ஈர்க்கப்பட்டிருக்கின்றது. இன்று அங்கிருந்து வருகின்ற தகவல்களின் அடிப்படையில் இவருடன் பேசினாலும் இந்த இளைய சமூகம் அந்த அனுரவினுடைய அலையில் ஈடுபட்டு அவருக்கு கணிசமான வாக்குகளை அளிக்கப் போவது மட்டுமல்லாமல், தங்கள் சார்ந்த முதியவர்களை கூட அனுரவுக்கு வாக்களியுங்கள் என்று கூறுகின்ற அளவிற்கு நிலைமைகள் மாறி வருகின்றது. வடகிழக்கிலும் அதே நிலைமை இருப்பதாக பார்க்கிறீர்களா, இல்லை அதைத்தான் குறிப்பிடுகின்றீர்களா? ஆம், வடகிழக்கைத்தான் குறிப்பிடுகின்றேன். ஆகவே இதற்கு காரணம் யார் என்று பார்ப்பீர்களா என்றால், அது எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்கள் அல்லது அரசியல்வாதிகள் என்று கூறப்படுவர்கள் தான் இதற்கு காரணமாக இருக்கின்றனர். ஆனால் இங்கே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்று சொன்னால், இது ஒரு பேராபத்தில் கொண்டு போய் எங்களை விடப்போகின்றது.
இந்த இளைய சமூகத்திடம் நான் இப்பொழுது வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவாக இருக்குமாக என்றால், தயவு செய்து இந்த அலையில் ஈர்க்கப்பட்டு அனுரவினுடைய கட்சிக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தாதீர்கள். இந்த அளவுக்கு காட்டமாக அந்த வடக்கு கிழக்கு தமிழ் மக்களிடமும் இளைஞர்களிடமும் வேண்டுகோள் வைக்கின்ற அளவுக்கு நிலைமை மாறியிருக்கிறது என்றால், இந்த தமிழ் தலைமைகள் மேல் அந்த கட்சிகளின் மேல் அந்த மக்களுக்கான நம்பிக்கை குறைவடைந்து விட்டது. அதை விடவும் இப்பொழுது ஆட்சியில் இருப்பவர்கள் விரும்பப்படுகிறார்கள் என்று அர்த்தப்படுகிறது அல்லவா? அந்த மாற்றத்தை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டார்கள் என்று பார்க்கின்ற பொழுது இதை எவ்வாறு கணிப்பது? நிச்சயமாக, அதாவது இப்படி ஒரு அலை ஏற்படும் பொழுது மக்களிடம் அந்த மனமாற்றம் வரத்தான் போகின்றது. ஆனால் எங்களுக்கு இந்த ஒரு கடமை இருக்கின்றது, தேசியத்தின் பால் நிற்பவர்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றது, எங்களுடைய சரியான பிரதிநிதிகளை தெரிந்திருப்பதற்கு. ஆகவே இப்பொழுது வடக்கு கிழக்கு இரண்டை முனைத்து ஏறக்குறைய 780 வரையிலான வேட்பாளர்கள் நிற்கின்றார்கள். வாக்காளர்கள் என்று பார்த்தோமாக இருந்தால் ஏறக்குறைய 900,000 வாக்காளர்கள் இருக்கின்றனர். இவர்களில் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டியது ஆக 22 மட்டும்தான். இது பாராளுமன்ற தேர்தல், அந்த 22 வருமோ என்பது ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் 2010 22 இருந்தது, பிறகு அது குறைந்து இப்பொழுது 14 வந்திருக்கின்றது. இந்த 14 10 குறையுமோ அல்லது அதை விட குறையுமோ என்கின்ற ஒரு நிலைதான் உண்மையாக இன்று இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இங்கே கவனத்தில் எடுக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், எங்களுக்கு என்ற ஒரு சரியான பிரதிநிதித்துவம் வேண்டும். ஆகவே இந்த அரசியல் தலைவர்களில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறுகிறீர்களாக இருந்தால் சரி, ஆனால் இருப்பவர்களில் இந்த சுயேட்சைகளையும் விடுத்து உங்களை ஏமாற்றியவர்கள் என்று நீங்கள் கருதுகின்ற, நீங்கள் புறந்தள்ளுகின்ற அவர்களையும் விடுத்து சரியானவர்களை, எங்களுடைய உரிமைகளுக்காக நிற்க வேண்டியவர்களை தெரிந்தெடுங்கள். நான் இந்த உரிமை என்று இங்கே கூறுவது உங்களில் சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் நான் அதை இன்னும் விளங்கப்படுத்துகின்றேன். இந்த உங்களில் பலர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கின்றீர்கள், அங்கே தாயகத்தில் இருந்து வெளிநாட்டில் இருப்பவர்கள் நீங்கள் உங்கள் அலுவல்களை பார்த்துக் கொண்டிருங்கள், இங்கே எங்களுடைய விடயங்களில் தலையிடாதீர்கள், எங்களுக்கு தெரியும், எங்களை பார்த்துக் கொள்வதற்கு. நிச்சயமாக நீங்க வளர்ந்தவர்கள், உங்களால் பார்த்துக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த நம்பிக்கையின் தான், அந்த நம்பிக்கையில் தான், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கடந்த 15 காலமாக இந்த போர் முடிந்த பிற்பாடு உங்கள் எல்லோருக்கும் இடத்த உறவு அல்லாத உறவு என்று வெளிநாடுகளில் இருந்து எங்களில் பலர் பலவிதமான உதவிகளை செய்வோம். இங்கே உங்கள் கல்வித்தரம் உயர்ந்திருக்கின்றதா? இல்லை. ஆனால் பாடசாலைகள் இருக்கின்றன, 4,000 பாடசாலைகள் வடக்கு கிழக்கில் இருக்கின்றன. அவற்றில் 2,500 தான் இன்று இயங்கு நிலையில் இருக்கின்றது. நாங்கள் நாட்டில் இருந்த பொழுது அத்தனை பாடசாலைகளும். ஏனென்றால் ஒரு கேள்வி இந்த நேரத்தில் என்னென்றால், இப்பொழுது தெற்கில் ஏற்பட்ட அதே மாற்றத்தை வடகிழக்கிலும் ஏற்படுத்த வேண்டும் அதுக்கு என்ற முனைப்போடு இந்த மக்கள் சிந்திக்கிறார்களா? அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தால் எப்படி இருக்கும்? ஏன் அந்த நிலையை நீங்கள் இவ்வளவு கடுமையாக பார்க்கிறீர்கள், அவற்றை எதிர்க்கிறீர்கள்? சில வேளைகளில் அந்த மக்கள் ஒரு மாற்றத்துக்காகவும் மாற்றத்தை கொடுத்து என்ன மாற்றம் நிகழ்கிறது என்று பார்த்து பின்னர் ஒரு 5 அவற்றை தெரிந்து கொண்டதன் பின்னர் கூட தங்களது நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் தானே, இல்லையா? இல்லை, நான் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் என்று கூறவில்லை, ஏற்படுத்த வேண்டாம் என்று கூறவில்லை. மாற்றத்தை உங்களுக்கு மாற்றம் என்று நான் குறிப்பிடுவது என்னவென்றால், தமிழ் தலைமைகள் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கைகள் எல்லாம் வீணடிக்கப்பட்டு அவருடைய செயல்பாடுகள் நம்பிக்கை தருவதாக இல்லை என்ற வகையில் அந்த மக்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். ஒவ்வொரு கட்சிகளாகவும் கொள்கையாளர்களாகவும் இருக்கின்ற இந்த வேளையில் இவர்களால் எந்த பயனும் இல்லை என்ற நிலைக்கு அந்த மக்கள் வந்து விட்டார்களோ? எனவே மாற்றத்தை கொடுக்க விரும்புகின்ற ஒரு புதிய தலைமையாக இப்பொழுது வந்திருக்கின்ற அரசுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாம் என்ற வகையில் கூட அவர்களுடைய சிந்தனையில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக நாம் பார்க்கலாம் தானே. அதற்கான வாய்ப்பை வழங்குவதும் கூட அது அவ்வளவு தமிழ் மக்களை பொறுத்த வரையில் அது வரவேற்கப்படக்கூடிய ஒன்று அல்ல என்ற மாதிரி நீங்கள் பார்க்கிறீர்களா? இல்லை இல்லை இல்லை, நான் வாய்ப்பை வழங்குங்கள், ஆனால் வழங்க வேண்டிய விதத்தில் வழங்குங்கள் என்றுதான் சொல்ல வருகின்றேன். அதாவது இப்பொழுது
ஏற்கனவே இருந்த தலைவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்றால் சரி, அவர்களை புறந்தள்ளுங்கள். ஆனால் இந்த உங்களுக்கு தேவை, சரி 22 மேக்சிமம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் 22 பேர் தான் உங்களுக்கு தேவை. ஏறக்குறைய 800 பேர் கேட்கிறார். அவர்களில் சரியான 22 பேரை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். இந்த அளவுக்கு அந்த மக்கள் சிந்திக்க தடைப்படுகின்ற அளவுக்கு தமிழ் தலைவர்கள் ஒரு குழப்பகரமான நிலையில் இருக்கிறார்கள் என்று வந்துவிட்டதன் பின்னராக இதில் யாரை குற்றம் சொல்வது? நீங்கள் மக்களை நீங்கள் சரியாக சிந்தீங்கள் என்று கேட்பதா, இல்லை என்றால் தலைமைகளை நீங்கள் மக்களை சரியாக வழி நடத்துவதற்கு ஏற்ற வகையில் உங்களை தயார்படுத்துங்கள் என்று கேட்பதா? இதை யாரை இங்கே குற்றம் சாட்டுவது? இது ஒரு நல்ல கேள்வி. இதுல பிரபா என்ன, நாங்கள் நீங்கள் நான் யார்? நானும் அரசியலில் இருக்கிறேன். அரசியலில் இருப்பவர்களாக இருக்கட்டும், பொது சேவையில் இருப்பவர்களாக இருக்கட்டும், இவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம், அதை ஆங்கிலத்தில் சொல்கிறேன். வெள்ளைக்காரன் அன்றே பப்ளிக் சர்வன்ட் என்றான். பப்ளிக் என்பது பொதுமக்கள். நான் அந்த சேவைக்கு வந்தால் அவர்களுடைய, சாதாரண தமிழர்கள் கூறுவதாக இருந்தால் அவர்களுடைய வேலைக்காரன் தான் நான். அதைத்தான் சர்வன்ட் என்று கூறுகிறார். ஆகவே இங்கே எஜமானர்கள் வந்து மக்கள். ஆனால் இதுவரை காலமும் கடந்த 76 ஆண்டு காலமாக அது தமிழ் தரப்பாக இருக்கட்டும், சிங்கள தரப்பாக இருக்கட்டும், இரண்டு பக்கத்திலும் அரசியலுக்கு வந்த தலைவர்கள் நான் தான் எஜமானன், மக்களாகிய நீங்கள் தான் என்னுடைய சர்வன்ட்ஸ், என்னுடைய வேலைக்காரர்கள், ஆகவே எனக்கு வாக்களித்து விட்டு வாயை பொத்திக் கொண்டிருங்கள், எனக்கு தெரியும் என்ன செய்வது, நான் செய்கிறேன். இதனால் தான் இன்று தென்னிலங்கையிலும் பாரம்பரிய கட்சிகள் தூக்கி எறியப்பட்டு அனுரா வந்திருக்கின்றார். அதே மாற்றத்தை தான் வடக்கு கிழக்கில் எங்கள் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதை நான் அவர்கள் எதிர்பார்க்க கூடாது என்று சொல்லவில்லை, நிச்சயமா அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். ஆனால் அந்த அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த வாய்ப்பு அவர்கள் தெரிந்தெடுக்கின்ற சரியான ஒரு தமிழ் தலைமைத்துவத்துடன் ஊடாக கிடைக்க வேண்டும். யார் இப்பொழுது தேர்தலில் களமிறங்கி இருக்கும் இந்த வேட்பாளர்களில் யார் யாரெல்லாம் நான் உங்களுக்காக அங்கே குரல் கொடுப்பேன், உங்களுக்காக வேலை செய்வேன், நான் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவன், அங்கே கொழும்பில் போய் அங்கே கேம்ப் அடிச்சு கொண்டிருக்காமல் அந்த பாராளுமன்ற கூட்டத்திற்கு மட்டும் கொழும்புக்கு செல்வேன், அது தவிர்த்த மற்ற நேரங்களில் நான் உங்கள் மத்தியில் இருந்து உங்கள் தேவைகளை கவனிப்பேன் என்று யார் யார் எல்லாம் செய்வார்கள் அல்லது சொல்கிறார்களோ அல்லது சொல்வதை செய்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள். இதே 5 பேர் துரதிருஷ்டவசமான விடயம் என்னவென்றால், இங்கே கேட்கும் வேட்பாளர்களில் ஒரு 10 பேர் தங்கள் உயிரை துச்சம் என மதித்து இனத்துக்காக போராடியவர்கள். அவர்கள் கூட இப்பொழுது 2-3 கட்சிகளுக்குள் நிற்கிறார்கள். அவர்களை கூட நீங்கள் பரிசீலிக்கலாம். அவர்கள் மாதிரி படித்தவர்கள், புத்திசாலிகள் என்று நீங்கள் நம்புவர்களும் பல பேர் அங்கே இறங்கி இருக்கிறார். அவர்களை கூட பரிசீலிக்கலாம். வெறுமனே கட்சிகள் மீதும் கட்சி தலைவர்கள் மீதும் நீங்கள் இருக்கின்ற உங்களுடைய கோபத்தை காட்டுவதற்காக அதை போய் NPP-க்கு வாக்களித்து உங்களை ஒரு படுகுழிக்குள் தள்ளாதீர்கள் என்றுதான் நான் இங்கே கூற வருகிறேன். என்ன தேவை இருக்கிறதோ உடனடியான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் அந்த அரசு செயல்படமாக இருந்தால் அவற்றுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற மனோநிலையில் மக்கள் வருவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று தானே? சந்தர்ப்பவசத்தால், சந்தர்ப்ப சூழ்நிலையால் அது தவிர்க்க முடியாது என்பதை ஏற்றுக்கொள்கின்ற அதே நேரத்தில் இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம். தமிழ் ஊடகங்களில், பெருமளவான ஊடகங்களில் இது நான் காணவில்லை. சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் அந்த இடத்தில் வசிக்கின்ற ஓரிருவரோடு பேசிய பொழுது, 3 வாரங்களுக்கு முன்பு மன்னாரில் இருந்த வீதி தடைகள் அகற்றப்பட்டிருக்கின்றன. இது ஊடகங்களில் பெரிதாக வரவில்லை. ஆனால் நேற்று முன்தினம் அல்லது நேற்று அதிகாலை அவர்களுடைய நேரம் தோலகட்டியில் இருந்து வசாவிளான் வரும் செல்லும் அந்த பாதை திறக்கப்பட்டவுடன் அது ஏதோ உலகமாக அதிசயம் நடந்து விட்டதாக எங்களுடைய ஊடகங்கள், சரி அதை வெளிப்படுத்துங்கள், அதை பெரிதுபடுத்தி ஏதோ உலகமாக அதிசயம் நடந்து விட்ட மாதிரி யார் பெரிக்கார், இது விட்டால் வெடியும் கொளுத்தி சந்தோஷப்படுவார்கள் போல் இருக்கின்றது. அது அவர்கள் சரி 2009 ஆண்டு மட்டும் தடை, அந்த வீதி மூடப்பட்டிருந்தது ஓரளவு நியாயம் என்று கூறலாம்.
போர் முடியும் மட்டும். போர் முடிந்து ஒரு 6 மாதம் மூடி வைத்திருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது 14 வருடங்களுக்கு பிறகு இவர் ஒருவர் வந்து தன்னுடைய தேர்தலுக்காக இதை திறக்கிறார். மன்னாரில் அந்த வீதி தடை எடுக்கப்பட்டதும் அதன் காரணமாகத்தான். நான் ஆச்சரியப்பட மாட்டேன் இன்னும் அடுத்த 12 தினங்களுக்குள் இந்த வார இறுதியிலோ அல்லது வருகின்ற வார இறுதியிலோ இடைநடுவிலோ மாவீரர் தினத்தை தமிழ் மக்கள் எதுவித தங்கு தடையும் இன்றி கொண்டாடலாம். இது அரசினுடைய பிரகடனம் என்று கூட பிரகடனப்படுத்தப்படலாம். அப்படி மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்கும் மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு எதுவித இராணுவ இடையூறோ போலீஸ் இடையூறோ இருக்கக்கூடாது என்று அரசாங்கம் ஆணையிட்டிருக்கிறது. ஆணை கீழ்கூட தேர்தலை வெல்வதற்காக அது மட்டுமல்ல, 12ஆம் தேதிக்கு முதல் நான் எதிர்பார்க்கிறேன் ஓரிரண்டு சிறிய முகாம்கள் கூட வடக்கு கிழக்கில் இருந்து அகற்றப்படலாம். அப்படியான நிலைமைகளை தான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இப்ப இப்பொழுது அங்கே வாழுகின்ற மக்களுக்கு என்ன விதமான நிவாரணங்கள் இல்லை என்றால் அவர்கள் விரும்புகின்ற விடயங்கள் நடைபெற்றால் அதனை அவர்கள் வரவேற்பார்கள் தானே, அதைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்ல அதைத்தான் பிரபா நானும் சொல்ல வருகிறேன், அதை மறக்கவில்லை. இவை அகற்றப்பட வேண்டும். ஆனால் சரியாக அவர் அந்த என்பிபி அரசாங்கமோ அல்லது என்பிபி கட்சி கூறியவாறு அவர்கள் நடப்பதாக இருந்தால் இந்த வடக்கு கிழக்கில் 6 பிரஜைகளுக்கு ஒரு இராணுவ வீரன் என்ற எண்ணிக்கையில் அங்கே இராணுவம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு அவ்வளவு இராணுவம் தேவையில்லை வடக்கு கிழக்கில். அவர்களை தெற்கு கிழக்கெடுங்கள், வடக்கு கிழக்கிலோ 15,000, 20,000 அல்லது 50,000 தான் தேவை. ஏன்னா அந்த 50,000 வைத்துக் கொண்டு ஏனையவர்களை எடுங்கள். உங்களுக்கு தேர்தல் காலத்தில் மட்டுமா இந்த வீதி தடைகளை அகற்ற வேண்டும், தேர்தல் காலத்தில் மட்டுமா திறக்க வேண்டும், அந்த பாதைகளை ஏதாவது ஒரு பாதைகள் மூடப்பட்டிருந்தால் அவற்றையும் உடனடியாக திறவுங்கள், மக்களுடைய காணிகளை உடனடியாக விடுவியுங்கள். உங்களுக்கு காரணம் தேவையில்லை. நீங்க அவர் வந்து இப்பொழுது கூறலாம் தனக்கு பாராளுமன்ற அதிகாரம் அங்கே இல்லையா, உனக்கு பாராளுமன்ற அதிகாரம் தேவையில்லை ஐயா. நீர் வந்து இவர் வந்து எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்ட் யாப்பில் எழுதப்பட்டிருக்கு சார், எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சி இருக்கு, அதாவது நிறைவேற்ற அதிகாரம் மிக்க ஜனாதிபதி. அந்த நிறைவேற்ற அதிகாரத்தை பயன்படுத்துங்க. இட்ஸ் ஜஸ்ட் பிரசிடென்சியல் டிகிரி தட் இஸ் நீடட், ஜஸ்ட் பாஸ் அன் ஆர்டர், pull out the forces, release the lands, right, then talk about all this. அப்பொழுது மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்களாக இருந்தால் அதை நாங்கள் வரவேற்போம். அதை விடுத்து உடனடியாக எல்லா செயற்பாட்டையும் எல்லா மாற்றத்தையும் ஒரு அரசினால் கொண்டு வரக்கூடிய சாத்தியப்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதையும் பார்க்கத்தானே ஒன்று. அரசியல் ரீதியான இடையூறுகள் இல்லை என்றால் ஏனைய அவர்களுடைய செயற்பாடுகள் மூலம் அவர்களுக்கு இருக்கின்ற அரசு நெருக்கடிகள் என்று அவற்றையும் ஒரு அரசு கவனத்தில் கொள்ளத்தானே வேண்டும். இந்த கேள்விக்கு நான் பதில் கேள்வி கேட்கின்றேன். இவர் பதவியேற்றது 23ஆம் தேதி என்று நினைக்கின்றேன், 22ஆம் தேதி. 30ஆம் தேதிக்குள் ஜனாதிபதி மாவட்டத்தில் பிரசிடென்சியல் பேலஸுக்கு முன்னால் இருந்த வீதி தடை அகற்றப்பட்டது. அதே நேரம் அதே அண்டு அல்லது அடுத்த நாள் வடக்கு கிழக்கில் இருந்த இந்த வீதி திறக்கப்பட்டிருக்கலாம் தானே. ஏன் இந்த தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கும் நேரத்தில், அதுவும் சந்திரசேகரன் யாழ்ப்பாணத்தில் போயிருக்கின்ற நேரத்தில் இதை திறக்க வேண்டும்? சந்திரசேகரன் ஒரு நேற்று வந்து ஊறிட்டு போறார், அதிகார பரவலாக்கம் நாங்கள் செய்வோம், 13 நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். 13 நடைமுறைப்படுத்துவது என்பது யாப்பில் இருக்கின்றது, அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறுகிறேன். அடுத்த நிமிடமே அவர் கூறுகின்றார் என்னவென்று சொன்னால், இந்த நாட்டில் யாப்புகள் எல்லாம் தனி மனிதர்களால் அவர்களுடைய தனி மனித தேவைக்காக எழுதப்பட்டது என்று 1978ஆம் ஆண்டு யாப்பையும் கூறி, 72ஆம் ஆண்டு யாப்பையும் கூறி, அதற்கு மேலாக அவர் கூறுகின்றார் இலங்கை இந்திய ஒப்பந்தம் இந்தியாவின் விருப்பத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது, மாகாண சபை முறை. அவை இந்த 13 அமுல்படுத்துவோம் என்று என்கின்றார். 13 எழுதப்பட்டதே மாகாண சபைகள் உருவா அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்திற்காக, அது யாப்பில் இருக்கின்றது என்கிறார். அதை அமுல்படுத்துவோம் என்கின்றார். அதுக்கு பின்னால் கூறுகின்றார் 13 அல்ல அந்த மாகாண சபை முறைமை
இந்தியாவின் விருப்பத்திற்காக கொண்டு வரப்பட்டது என்று அதை தொடர்ந்து கூறுகின்றார். நாங்கள் ஒரு புதிய அப்பு எழுதப் போகின்றோம். அப்ப இவர் இங்கே எங்கள் மக்களுக்கு என்னத்தை கூற வருகின்றார்? 13 தந்து விட்டு ஒரு மாதத்தில் புதிய யாப் எழுதுவதனால் அதை அகற்றப் போகிறோம் என்று கூறுகிறார். அதாவது புது யாப் எழுதும் பொழுது பழைய யாப்பு அப்படியே குப்பை கூடைக்குள் போன்றது. அங்கே யாப்பு திருத்தம் செய்யவில்லை. புது யாப்பு சில வேளைகளில் இவற்றை உள்ளடக்கக்கூடிய விதமான அழுத்தங்களை கொடுத்தால் அவற்றை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? அந்த அழுத்தத்தை இப்பொழுதும் அவருடைய ஜனாதிபதி அதாவது நிறைவேற்ற அதிகாரமிக்க அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை எதையும் செய்வதற்கு அழுத்தம் தேவையில்லை. நிறைவேற்ற அதிகாரத்தை அழுத்தம் என்று குறிப்பிடுவது அவ்வாறான நிலை ஏற்பட்டால் தமிழ் தரப்பில் இருந்து அவ்வாறான அழுத்தங்களை கொடுத்து அவற்றை நீக்காமல் பார்த்து கொள்ளலாம் தான். அதைத்தான் கேட்டேன். அதாவது தமிழ் தரப்பில் இருந்து அது போன்ற ஒரு நிலை ஏற்படமாக இருந்தால், அதாவது 13 விலக்கிவிட்டு புதிய வடிவத்தில் அந்த அரசமைப்பு உருவாக்கப்படுமாக இருந்தால் தமிழ் தரப்பில் இருந்து அதற்கான அழுத்தங்களை கொடுத்து இந்திய உதவி நாடி அதை மீண்டும் அதில் இணைப்பதற்குரிய வழிவகைகளை செய்ய முடியாதா என்ன? முடியாது. என்று சொன்னால் புது யாப்பில் ஏற்கனவே பழைய யாப்பு தூக்கி எறியப்பட்டால் புது யாப்பு வந்து நாங்கள் தான் அவர் கூறுகிறார். மக்களுடைய அபிலாஷைகளை மூன்று, அதாவது தமிழ் சிங்கள பர்கர்ஸ் இப்படிதான் கூறும். இந்த மூன்று இன மக்களுடைய அபிலாஷைகள் அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய புது யாப்பு என்று அந்த யாப்பு சரி அப்படியாக இருந்தால் உண்மையில் 13 தமிழர்கள் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது சரியாக விளங்கி கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உண்மையை கூறுவதாக இருந்தால் 13 திருத்த சட்டத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நினைக்கவும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு 6 ஒப்பந்தம். ஆனால் அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை இந்த நாட்டில் அமுல்படுத்த போகின்றோம் என்று அப்பொழுது இருந்த யாப்பில் 13 திருத்தமாக ஒரு சரத்து கொண்டு வரப்பட்டது. நவம்பர் 14 1987 இன்னும் ஒரு வாரத்தில் 40 ஆகும். அது திருத்தம் கொண்டு வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அதற்கென்ற ஒரு சட்ட மூலம் தேவை. அதே சட்ட மூலம் அதே 1987 நவம்பர் 14 மாகாண சபைகள் அமுலாக்க சட்டம் ப்ரொவின்சியல் கவுன்சில்ஸ் ஆக்ட் நம்பர் 42 of 1987 மாகாண சபைகள் சட்டம் மூலம் சுட்டிலக்கம் 42 1987 என்ற ஒரு சட்ட மூலமும் உருவாக்கப்பட்டது. அது 17. அந்த சட்ட மூலத்தில் தான் இந்த மாகாண சபைகளுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு, அதை என்னென்ன வகையில் நடைமுறைப்படுத்தப்படலாம், அந்த நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரங்கள் யாரிடம் குறிக்கப்பட்டிருக்கின்றது அல்லது யார் யாருக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயங்கள் எல்லாம் இருக்கு. நீங்கள் இதுவரை கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா யாராவது ஒரு தமிழ் அரசியல்வாதியோ தமிழ் தலைவரோ அல்லது இந்த பத்தி எழுத்தாளர்களோ புத்திஜீவிகள் என்று சொல்பவர்களோ இந்த 42 பேருக்கு அழித்திருப்பது பலருக்கு தெரியவும் மாட்டது கேட்டால். ஆகவே இந்த மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் இங்கே அந்த 13 ஆக்டில் கூட பல விடயங்கள் எங்களுக்கு ஒவ்வாத விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே தமிழ் மக்கள் 13 ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதை இந்த அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்கள் இந்த அரசாங்கம் இது NPP-னருக்கு கூறுகின்றேன், சந்திரசேகரனுக்கு நல்லா தமிழ் விளங்கும், அவருக்கு வேணும்னா சிங்களத்திலே நான் சொல்லியிருப்பேன். அரசாங்கம் தமிழ் மக்கள் தங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும், நாடு பிரியக்கூடாது, நாடு ஒற்றுமையாக எல்லோரும் ஒன்றாக இருந்து எல்லாரும் சமமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இவர்கள் செய்யக்கூடிய இனி இல்லை என்ற குறைந்த பட்ச தீர்வு ஒரு சமஷ்டி தீர்வாக இருக்க வேண்டும். நல்லது, பார்ப்போம். இந்த தேர்தலின் பின்னராக தமிழ் மக்கள் நீங்கள் குறிப்பிடுகின்ற நீங்கள் விடுத்த வேண்டுகோள் எந்த அளவுக்கு அது கவனத்தில் கொள்ளப்படுகிறது என்று பார்ப்போம். அந்த தமிழ் மக்களுடைய மனோநிலை எவ்வாறு இருக்கிறது, அதன்படிதான் அவருடைய தேர்தல் பிரதிபலிப்பும் இருக்கும் என்பதை பார்க்கலாம். இது 14 பின்னராகத்தான் நாம் முற்றுமுழுதாக அவர்களுடைய மனங்களை அறிந்து கொள்ளலாம். அந்த வகையில் பார்ப்போம். தேர்தல் முடிந்ததன் பின்னராக நாம் பேசிக்கொண்டதை திரும்பவும் பேசுகின்ற ஒரு வாய்ப்பு வருகிறதா என்று பார்ப்போம்.
நல்லது இணைப்பில் இணைந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை ஆழமாக வழங்கிய உங்களுக்கு நன்றிகள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்ளும். நன்றி, வணக்கம். நன்றி பிரபா, இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு.